ஆற வளர்ந்துச்சனா உங்களுக்கு நினச்சி கூட பார்க்க முடியாது. யாரும் என்ன பண்ண முடியாது, உங்களுக்கு தீங்கே நினைக்க முடியாது, உங்களுக்கு தீங்கே நினைக்க முடியாது. நீங்கள் ஜம்முன்னு இருக்கலாம், உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வலையும் தானாகவே ஏற்பட்டுரும், உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வலையும் தானாகவே ஏற்பட்டுரும். சில மனிதர்களை பார்த்தா தெரியும், சில மனிதர்களை பார்த்தா தெரியும் மேலே ஒரு வெளிச்சம் இருக்கும். நீங்களே கூட பார்க்கலாம், நீங்கள் உங்கள் பழைய உங்கள் மனைவியோட பழைய துணியை பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவி இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். காரணம் அந்த ஆறு அதுக்கு மேலே பதிஞ்சு வெளியே போனது தான், பதிஞ்சு வெளியே போனால் நீங்கள் உட்காந்து எழுந்து போயிட்டு பிறகு ஒரு மூணு நாலு செகண்டுக்கு அப்புறமா தான் உணரும் உங்கள் வெளிச்ச உடம்பு உங்கள் பின்னாடி வரும். சம்டைம்ஸ் உங்களுக்கு உங்கள் வெளிச்ச உடம்பு டிஸ்டன்ஸ் இருக்கும், நீங்கள் பின்னாடி யாரும் நடந்து வர மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அது நீங்கள் தான், அது யார் தான், நீங்கள் தான். மூன்றாவது கண் வந்துச்சுன்னா அந்த நீங்களும் இதுவும் ஒன்றாவே ஆகிடுவீங்க, ரெண்டாக இருக்காது. உங்கள் விருப்பத்தில் நீங்கள் வெளியே போய் வர முடியுது. இதெல்லாம் அப்புறமா வர்றது, முதல்ல கண் திறந்துட்ட பிறகு ஆறாக வளர்ந்துட்ட பிறகு என்னெல்லாம் செய்ய முடியும் உங்களால், வெளியே போகிறது வர்றது புரிஞ்சுக்கிறது. ஒருத்தர் வராருன்னா உங்களுக்கு முன்னாடி தெரியும். நீங்கள் விழிப்படைந்த மனிதர்களாக இருந்தால் கொஞ்சம் தூரம் வரும்போது உங்களுக்கு துடிக்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணலாம். கொஞ்சம் நெருக்கத்தில் வரும்போது ஐயா இங்கே இருக்கிறாரு இல்லைன்னு கூட உங்களுக்கு தெரிய வரும். என்னை நினச்சா உங்களுக்கு துடிக்கி வரும், என்னை நினச்சா உங்களுக்கு அது நடக்கும். நீங்கள் ஏதோ ஒரு கேள்வி கேட்டு யூடியூப்பில் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு பதில் இருக்கும். அதெல்லாம் என்னால் ஆனதல்ல, அது என்னால் ஆனது இல்லை, இறை சிந்தை அது. அது பக்தி உள்ள ஒரு மனிதனால் அது ஆகுது, அது தனி ஆவர்த்தனம்.